கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக கடந்த 6 மாதங்களாக விதிக்கப்பட்டிருந்த விசா கட்டுப்பாடுகளை உள்துறை அமைச்சகம் தளர்த்தியுள்ளது. இதையடுத்து சுற்றுலா விசாவை தவிர இதர விசாக்களை அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவிற்கு வர விரும்பும் குடிமக்கள், இந்திய வம்சாவளியினர் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு விசா வழங்கும் நடவடிக்கை தொடங்கப்படும் என்று உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. வர்த்தகம், மாநாடு, வேலைவாய்ப்பு, படிப்பு மற்றும் ஆராய்ச்சி போன்ற நோக்கங்களுக்காக இந்தியா வர விரும்பும் வெளிநாட்டவர்களுக்கு விசா வழங்க இது வகை செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் இந்தியாவிலிருந்து வெளியேற விரும்புவர்களுக்கு விதிக்கப்பட்ட பயண கட்டுப்பாடுகளும் தளர்த்தப்பட்டுள்ளது. மருத்துவ சிகிச்சைக்காக இந்தியா வர விரும்பும் வெளிநாட்டினர் மருத்துவ உதவியாளர்களுக்கும் சேர்த்து மருத்துவ விசாவுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசா காலாவதி ஆகியிருந்தால் இந்திய தூதரகத்தை அணுகி புதிய விசாவை பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வந்தே பாரத் திட்டம், சிறப்பு விமான போக்குவரத்து அல்லது விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் அனுமதிக்கும் வர்த்தக விமானங்கள் மூலம் பயணிகள் வருகை தரலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. எனினும் அனைத்து பயணிகளும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்காக தனிமைப்படுத்தல் உள்ளிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது.